ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டெரா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெராஃபார்ம் தமிழில். ஸோ இப்போ டெராஃபார்மில் என்னென்ன பெனிஃபிட்ஸுன்றதை இப்போ நம்ம தமிழில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ டெராஃபார்ம் இஸ் டிக்ளரேட்டிவ் அண்ட் தென் டிக்ளரேட்டிவ் வந்து என்னென்ன பண்ணோம்னா, ஸோ டிசைட் ஸ்டேட் ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து டிஃபைன் ஆயிருக்கான்னு செக் பண்ணும், ரேதர் தேன் டிஃபைனிங் ஆல் த ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் டிசைட் ஸ்டேட்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, ஸோ ஒரு டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் மூலிமா நீங்கள் வந்து ஸோ ஒரு டிசைட் ஸ்டேட் ஆஃப் த ரிசோர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிடலாம், ரேதர் தென் ஒரு ஒரு மல்டிபிள் ஸ்டெப்ஸாக வந்து டிசைட் ஸ்டேட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் த ரிசோர்ஸை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணால் போதும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக ரிசோர்ஸோட ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டிக்ளேர் பண்ணி ப்ரொவிஷன் பண்ணிடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் நோ நீட் ஆஃப் டொமைன் நாலேஜ். ஸோ எந்த ஒரு டொமைன் நாலேஜும் தேவைப்படாது. ஸோ டெராஃபார்ம் லேர்ன் பண்ணுறதுனால ஸோ இதோட என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெராஃபார்ம் இஸ் இம்யூட்டபிள். ஸோ நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணால் திரும்பி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அண்ட் தென் வந்து ரெடியூஸ் கான்ஃபிகரேஷன் ட்ரிஃப்ட். ஸோ கான்ஃபிகரேஷன் ட்ரிஃப்ட் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஸோ அண்ட் தென் வந்துட்டு ஈஸி டு டெஸ்ட் அண்ட் குவாலிஃபை ஃபார் டெப்ளாய்மெண்ட். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து இந்த டெரஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களோட டெப்ளாய்மெண்ட் சர்வர் டெப்ளாய்மெண்ட்டை ஈஸியாக குவாலிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் வந்து இது வந்து ஈஸியாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த டெரஃபார்ம் வச்சு உங்களால் வந்து இந்த பர்டிகுலர் சர்வரோ இல்லை அப்ளிகேஷனோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மீட் டைம் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ரோல் பேக் பண்ணிடலாம் வித்தவுட் எனி டவுன் டைம் வந்து பண்ணிடலாம். யூசிங் வந்து அந்த ஒர்க்கிங் வெர்ஷன் வச்சு நீங்கள் பண்ணலன்னா, இது எல்லாமே கிட்டப் வெர்ஷனில் நீங்கள் வெர்ஷனிங் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டெராஃபார்ம் கோட்ஸ் எல்லாமே ஸ்டேட் எல்லாமே. ஸோ அப்போ வந்து அவங்க டெராஃபார்ம் கோடு வந்து உங்களுக்கு வெர்ஷனிங் பண்ணால ஸோ ஈஸியாக ரோல் பேக் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு. அண்ட் தென் நோ நீட் டு டேக் கீப் ட்ராக்கிங் சேஞ்சஸ். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் டெப்ளாய்மெண்ட்டில் பண்ணும்போது நீங்கள் ட்ராக்கிங்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அண்ட் தென் டெராஃபார்ம்ன்றது ஐடம் பண்ணட். ஸோ நீங்கள் ஒவ்வொருடையும் வந்து என்ஷோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது டிசைட் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இருந்தால் இல்லைனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசைட் ஸ்டேட்டு வந்து இது ப்ரொவிஷன் பண்ணும் ரியல் வேர்ல்டில். ஸோ கம்பேர் ரியல் வேர்ல்டில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ரீப்ரொவிஷனிங் பண்ணிடும், பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அடி ரீப்ரோ சாரி ப்ரொவிஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொவிஷன் ஆனாலுமே அது வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சேஞ்சஸ் இருக்கோ இல்லையோ அது வந்து திரும்பி வந்து அதில் ஓவர் ரைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஐட்டம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் அதிலே தான் இருக்கும், பட் ஆனால் அது இருக்கிற மாதிரி காட்டிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கண்டினியூக்கு போயிருக்கும், ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குன்ற மாதிரி காட்டிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டேட்டை வந்து தேடி போயிடும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ டு டிசைட் வாட் டு ஆட் டெலிட் ஆர் அப்டேட் வித்தவுட் ஹேவிங் டு ப்ரீ ப்ரொவிஷன். ஸோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பி வந்து ரீப்ரொவிஷன் ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து ரீப்ரொவிஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிசைட் எண்ட் ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ப்ரொவிஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. அண்ட் தென் வந்து எனி மேனுவல் சேஞ்சஸ்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெராஃபார்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.